சிபிஎம் சார்பாக நம்ம திமுக கூட்டணியில் எவ்வளோ எண்ணிக்கை கேட்குறோம், எவ்வளோ உறுதியாக இருக்குது, அதை பற்றின விவரங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் எல்லாரும் ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறோம். எல்லா கட்சியுமே வந்து நாங்கள் ஏற்கனவே அவங்க போட்டியிட்டதை விட அதிகமான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே கூடுதலாகவும் தொகுதிகளை கேட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்க இன்னும் அது சமமான அடுத்த கட்ட பேச்சில் தான் அது ஃபைனலாக ஒரு இறுதி முடிவுக்கு வரும். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து புதுசாக பேச்சுவார்த்தையோ புதுசாக தொகுதி பங்கீடையோ செய்யலை. ஏற்கனவே நீண்ட காலமாக இந்த தேர்தல் அணி என்பது பயணித்துக்கிட்டு இருக்கு. ஆகவே கடந்த தேர்தலெலாம் தொகுதி பங்கீடு செஞ்சுருக்கிறோம். எனவே அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா கட்சிகளும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வருவாங்க அப்படிதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். திமுக கூட்டணியில இருக்கணும்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? இல்ல இல்ல, அதாவது திமுக ஆளுங்கட்சி என்று வருகிற போது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் நாம ஏத்துக்க முடியாது. அதுல எங்களுக்கு நிச்சயமா மாறுபட்ட கருத்து இருக்கும். ஏன்னா இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஒரு அரசியல் கூட்டணி. ஆனா ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அவங்க நிறைய நல்ல திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம ஒன்றும் அதெல்லாம் குறை சொல்லும். ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்களில் மாறுபட்ட நிலைப்பாடு எங்களுக்கு உண்டு, மற்ற கட்சிகளுக்கும் உண்டு. இப்போ இந்த அரசு ஊழியர் பிரச்சனையாக இருக்கலாம், ஆசிரியர் பிரச்சனையாக இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மின்சார வாரியத்தை பிரிக்கிற பிரச்சனை, இப்போ பிரச்சனைகளில் நமக்கும் அவங்களுக்கும் சில மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, திமுக மீது இந்த மாறுபட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை பிரதானப்படுத்துவதா, அல்லது ஒட்டுமொத்தமான நாட்டையே வந்து கபலீகரம் செய்ய முயற்சிக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய பாசிச போக்கை நம்ம அனுமதிப்பதா? இந்த நாட்டில் ஒரு பாசிச ஆட்சி மீண்டும் வந்துடக்கூடாது. மாநில உரிமைகள் இருக்காது, மாநில சட்டமன்றத்தை மதிக்கிறது இல்லை, மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, பத்திரிகை சுதந்திரத்தை அனுமதிக்கிறது இல்லை, எழுத்து சுதந்திரத்தை அனுமதிக்கிறது இல்லை, கருத்து சொல்ற உரிமையே பறிபோகுது. பிஜேபி எடுத்து கருத்து சொன்னாலே அவங்க வந்து தேச விரோதிங்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதானி அம்பானி, இந்த அவங்களோட பேர் வரும்போது எல்லாமே நம்ம பாஜகவை தொடர்படுத்தி நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம். மத்தியில அம்பானி அவர்கள் இங்க வந்து 35,000 கோடி வந்து முதலீடு செய்வதா சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறோம்? திராவிட திமுகவோ அண்ணா திமுகவோ தொழில் வளம் பெறுவதற்கு பல உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள், பெரிய முதலாளிகள் கம்பெனிகளை அனுப்பிச்சு மூலதனத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து தொழில் துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. தொழில் மூலதன மாநாடு போன்ற மாநாடுகள்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போ கூட முதலமைச்சர் வந்து போன மாதம் சென்னையில் நடத்தியிருக்காரு. எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்னுடைய மாநிலத்துக்கு நீங்கள் மூலதனத்தை போடுங்க, இங்கே வந்து தொழில் துவங்குங்க, அதன் மூலம் இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு மற்றது கிடைக்கும்னு சொல்றதுங்கிறத நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா அம்பானி அதானி விஷயத்துல மத்திய அரசு மோடி அரசு செயல்படுறது அந்த மாதிரி மூலதனத்தை போடுவதுங்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர உடன்பாடு என்பது இருக்கு. அங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிலக்கரி சுரங்கத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் போடுவதற்கு பிரதம மந்திரி கூட இருக்காரு. இலங்கையில வந்து அந்த நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்றாரு என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் அங்க இருக்கிற மின்சார இதை உருவாக்குறதுக்கு அதானிக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு சொல்றோம். ஆகவே ஒரு மத்திய அரசே ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்காக நீங்க வந்து பல நாடுகளோட பேசுறது, பல அரசுகளோட பேசுறதுங்கிறது, அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த அரசு எல்லாருக்குமான அரசு என்று மாறி அதானி அம்பானிக்கான அரசாங்கிறது ஆயிடுது. சார், தேர்தல் பத்திரம் தொடர்பாக இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது, நம்ம பாஜகவை மட்டுமே குறிவைக்கணுமா அந்த விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு தேர்தல் நிதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துறது யாருங்கிறதான் கேள்வி. ஏற்கனவே சட்ட ரீதியா இப்படியான கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நன்கொடை வாங்கக்கூடாது அப்படின்னு விதி இருக்கு. அப்படியே வாங்கினாலும் அது யாரு என்னங்கிற விவரத்தை நீங்க சொல்லணும். வெளிநாட்டு நிறுவனங்கள்டு நீங்க வந்து நிதியை வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அப்ப மோடி அரசாங்கம் இது எல்லாத்தையும் மாத்தி இந்த எலக்டோரல் பாண்டுங்கிறத கொண்டு வருவதன் மூலம் ஏற்கனவே இருக்கிற தடைகளை எல்லைகளை எல்லாம் வந்து
நீத்து போச்சிடறாங்க. அப்ப எவ்வளவு வேணாலும் ஒரு நிறுவனம் கொடுக்கலாம், அது யார்கிட்ட கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோங்கிற விவரத்தை வெளியே பகிரங்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது, வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட நீங்க வந்து வாங்குறதுங்கிறது இந்த தடையை நீங்க நீக்கிட்டீங்க. அப்ப என்ன பாயிண்ட்னா, இந்த காரியத்தை செஞ்சது பிஜேபி. இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்க தடைகளை எல்லாம் நீக்கினது பிஜேபி. ஏன் செய்யறாங்க இப்படி செய்வதன் மூலம் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறத பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி அவங்க வந்து பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுப்பாங்க, ஆட்சியில் இல்லாத கட்சி. அப்ப மற்ற கட்சிகள் வாங்கினாங்கன்னா வாங்க, நான் வாங்கினது சரின்னு நான் சொல்லலை. எங்க கட்சியை பொறுத்தவரை வாங்கல, வேறு சில கட்சிகள் கூட வாங்கல, நாங்க வாங்கல. ஆனா நீங்க என்னன்னா, ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அப்ப மற்ற கட்சிகளும் அதை பயன்படுத்த வேண்டிய இதுக்கு வந்துடுறாங்க. நீங்க அவங்கள போய் பிளேம் பண்ணுவோம், திட்டம் இல்லைன்னா அவங்க வாப்பா போறது இல்லையே. இந்த திட்டம் இல்லைன்னா எலக்ட்ரல் பாண்டுக்கு வேற கட்சிகள் போறது இல்லையே. அப்ப இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துற போது அவங்கள நீங்க அதிகமான அளவுக்கு பணத்தை வாங்கி தேர்தலை சந்திக்கிற போது, அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு வேறு சில கட்சிகளும் அந்த திட்டத்துங்க போயிருக்காங்க. பட் அவங்கள நீங்க வந்து பிரதான விமர்சிக்கிறதோ பிரதானமா குற்றம் சொல்ல முடியாது. இப்ப அது என்னன்னா, பாஜக சேர்ந்தவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் என்னுடைய கேள்வி, இத வேற எந்த அரசியல் கட்சியும் எலக்ட்ரல் பாண்ட கொண்டு வாங்கன்னு கோரிக்கை வைக்கல, நீங்க தான் கொண்டு வந்தீங்க, நீங்க தான் அதனால அதிகப்படியான அரசியல் ஆதாயம் அடைஞ்சிருக்கீங்க. ஆகவே நீங்க தான் பிரதானமான குற்றவாளிங்கிறது தான் நாங்க சொல்ல வேண்டும்.